நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்ட் நம்பர் 337 லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து 338 கொஸ்டின் நம்பர் 47 பி யூ ஆர் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இது நமக்கு இது வரைக்கும் தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கு. We have to prove that it is not differentiable at x equal to 0. x equal to 0 ல இது not differentiable னு ப்ரூவ் பண்ணனும். நாட் டிஃபரன்ஷியபிள் ப்ரூவ் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் எல் ஆஃப் லெஃப்ட் ஹேஸ் ஆஃப் 0 நாட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் லெஃப்ட் ஹேஸ் ஆஃப் 0. இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதோட ரைட் ஹேண்ட் சைடு அந்த டிஃபரன்ஸ் இது வந்து நாட் ஈக்குவல் டு 0னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, ஸோ நாட் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணோம்னா இது வந்து நாட் டிஃபரன்ஷியபிள். சப்போஸ் இது ஈக்குவலாக இருந்தால் டிஃபரன்ஷியபிள். ஸோ இது வந்து பேசிக் ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபார்முலா. லெஃப்ட் ஹேஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ. இதில் நம்ம ஏக்கு பதில் என்ன பண்ணுறோம், ஜீரோ அப்படின்னு. ஏன்னா அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கு. அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னா இந்த ஃபார்முலா, அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா. ஸோ வேறவர் இந்த ஏன்னு வர இடத்துல ஜீரோ அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணிக்கிறோம். அப்போ லிமிட் என்ன, இங்கே வந்து எல்னு வரப்போ என்ன வரும், ஜீரோ மைனஸ் இல்லையா. அப்போ இந்த இடத்துல வந்து ஜீரோ மைனஸ்னு போட்டுட்டு இங்கே இருக்கு இந்த இடத்துல மேலே வந்து இந்த இடத்துல மைனஸ். சப்போஸ் ரைட் ஹேண்ட் சைடாக இருந்தால் ப்ளஸ்ன்னு போட்டு இந்த ஃபார்முலா அப்படியே எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக இந்த இடத்துல என்ன எழுதுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஹெச் தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஹெச் அப்படின்னு எழுதுவோம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருந்தால் ஏ மைனஸ் ஹெச், ரைட் ஹேண்ட் சைடாக இருந்தால் ஏ ப்ளஸ் ஹெச் வேர் ஹெச் இஸ் த ஸ்மால் இன்க்ரிமெண்ட். இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ இது டெக்ஸ்டென்ஸு ஜீரோன்னு போட்டு ஏங்கிறதுல ஜீரோ இருக்கு, அப்படியே அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஜீரோ மைனஸ் ஹெச் ஹெச் இது வந்து மாடுலஸ் ஃபார்மில் கொஸ்டின் இருக்குது. கொஸ்டின் வந்து எஃப் ஆஃப் ஹெச்ங்கிறது இந்த மாடுலஸ் ஃபார்மில் இருக்குது, அதனால இந்த இடத்துல மாடுலஸ் போட்டோம். இங்கே என்ன வடிவத்தில் இருக்கோ அந்த வடிவத்துக்கு இதை வந்து கொண்டு வந்துட்டோம். இதை கேன்சல் பண்ணால் யூஆர் கெட்டிங் மைனஸ் 1. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறேன், இந்த இடத்துல ஜீரோ மைனஸ் ஹெச் அந்த இடத்துல ஜீரோ ப்ளஸ் ஹெச், இங்கே மைனஸ் 1 வருது அந்த இடத்துல ப்ளஸ் 1 வருது. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ரைட் ஹேண்ட் சைடு நாட் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி திஸ் இஸ் நாட் டிஃபரன்சியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்கிறேன். ஸோ இதனுடைய அடுத்த வீடியோவை அடுத்த லெஃப்ட்டை பார்க்கணும்.